விபச்சாரிகள்னு ஒரு பட்டியல போட்டு அதுல சபரிமாலாவும் இருக்கிறார்கள். எந்த கூட்டம் இன்றைக்கு சபரிமாலாவை விபச்சாரி என்று எல்லா வாட்ஸ்அப் குழுக்களிலும் பரப்பிக் கொண்டிருக்கிறதோ, என்ன மிஸ்டர் திருமாவளவன், எவ்வளவு திமிராக யாருடைய குரல் வெளியே வந்தது? ஒரு நடிகையின் குரல், காயத்ரி ரகுராம் அப்படிங்கிற ஒரு நடிகையின் குரல், குஷ்புங்கிற ஒரு நடிகையின் குரல். பாஜகவில திருமாவளவன் அவர்களை எதிர்த்து கருத்தியல் ரீதியாக உங்கள் சித்தாந்தங்களை முன்வைக்க ஆண்மையுள்ள வீரர்கள்லாம் இல்லையா? குஷ்பு அவர்கள் பேட்டி கொடுத்த அடுத்த நாள் நான் செய்தி வெளியிட்டேன், உங்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது. மதம் பிடித்த யானைகள் சுதந்திர உணர்வு கொண்ட விடுதலை சிறுத்தைகளோடு ஒருபோதும் களமாட முடியாது, வெற்றி பெற முடியாது. திரைத்துறையில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இனி ஃபீல்டு ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு ஒவ்வொரு திரைப்படத்திலும் தன்னுடைய உடலையே மையப்பொருளாக வைத்து செயல்பட்ட நடிகைகள் எல்லாம் இன்றைக்கு பெண்களுக்கு நாங்க ஒண்ணுன்னா விடமாட்டோம் சொல்லி பேசிட்டு இருக்காங்களே. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி ஒரு நடிகை போறது பிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், தமிழ்நாட்டின் அவமானமாக பாக்குறேன். இதை நான் திருமாவளவனுக்கு எதிராக இவர்கள் வைக்கிற இந்த பிரச்சனைகளை, மனு என்ற பெயரில் இவர்கள் எழுப்புகிற இந்த கேவலங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்ட போது என்னுடைய காலில் இருப்பதைத்தான் கலட்டி காண்பித்தேன். இது ஒன்றுதான் பதிலே தவிர இவர்களுக்கு வேற பதில் எல்லாம் உட்கார்ந்து இவர்களுக்கு பேட்டி கொடுத்து பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கமல்ஹாசன் அவர்களை போன்ற பல பேர் எடுத்து வைக்கிறது என்ன? மனு இன்னைக்கு எங்க இருக்கு? அது எப்பயோ எழுதுனாங்க, எப்பயோ கடந்து போச்சு. இன்னைக்கு நம்மளா ஜனநாயகத்துக்கு வந்துட்டோம், மக்களாட்சிக்கு வந்துட்டோம், அப்படி எல்லாம் எதுவுமே இல்லையே. அப்படி பேசுகிறவர்கள் எல்லாம் வரிசை கட்டி வாங்க, வரிசை கட்டி நில்லுங்கள், நான் அழைத்து செல்லுகிறேன். நீங்க மனுவெல்லாம் கடந்துட்டமே, மனு இப்ப எங்கேயுமே புழக்கத்தில் இல்லையேன்னு பேசுறவங்க எல்லாம் வரிசை கட்டி வாங்க. மதுரையில ஒரு பெண் சிறுத்தை ஒரு பிஜேபியோடைய ஒருத்தனோட பின்னாடியே ஓடி போய் அடிச்சு சட்டைய கிழிச்சு அந்த காணொளிய பார்த்த போது கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. நடக்கட்டும், ஊர் ஊருக்கு பெண்களின் கையாலேயே நடக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். பெண்களின் கையாலேயே நடக்கணும். நான் தெரு தெருவாக இறங்கி பிரச்சாரம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். இவர்கள் வேல் யாத்திரையை தொடங்கி இருக்கிறார்கள், அடுத்த வாரத்தில் இருந்து ஃபீமேல் யாத்திரை என்று ஒன்று தொடங்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். இதுல வேல் யாத்திரை இவர்கள் செய்கிற கூத்துக்கள் என்ன மாதிரியான, என்ன மாதிரியான அறிவாற்றல் மிக்க மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு பார்க்கும் போது அத்தனை வேதனையாக இருக்கு, அத்தனை வேதனையாக இருக்கு. யார் வந்து யார மன்னிப்பு கேட்க சொல்றது? தமிழ் சரியா பேச தெரியல, தமிழ் உச்சரிக்க தெரியல. நேத்துக்கு வரைக்கும் ஸ்டூடியோ செட்ல இருந்துச்சு, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அவங்களுடைய ஆயுள் முழுக்க நடிச்சுட்டு உடலை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கிற, தொழிலாக நினைக்கிற ஒரு கூட்டம் வந்து ஒரு மாபெரும் காலத்தால் தவிர்க்க முடியாத புரட்சியாளரை மன்னிப்பு கேட்க சொல்லுகிறதுன்னா, அதை இந்த கூட்டம் இத்தனை தூரம் அமைதியாக எதிர்கொண்டிருக்குன்னா, இது மிகப்பெரிய வரலாற்றின் அடிப்படையில் ஒரு சுதந்திர போராட்டமாக இது பதிவு செய்யப்படும். இந்த எலிக்குட்டிகள் எல்லாம் இவ்வளவு நாட்கள் எங்கிருந்தாங்கன்னே தெரியல. இவர்களை கொண்டு போய் பேச விட்டு கத்த விட்டு பெண் என்று நான் சொல்றேன், நான் சென்னையில தான் வந்து நிக்கிறேன், தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இவற்றையெல்லாம் நகைச்சுவையாக பாக்குறதா? என்ன மாதிரியான மனநிலையில் இவர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 நாட்களாக இந்த கூட்டம் செய்து கொண்டிருக்கிற எல்லா வேலைகளையும் இவர்கள் எல்லாம் அரை மனநோயாளிகளாக இருக்கிறார்கள், முழு மென்டலா கூட இல்லை. நிறைய 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 கடந்த 10 நாட்களாக போதும் போதும்னு சமூக வலைதளங்கள்ல பேசி பேசி பகிர்ந்து பகிர்ந்து எழுதி எழுதி தீத்தாச்சு. அதை ஒட்டிய ஒரு கருத்தரங்கம், விபச்சாரிகள்னு ஒரு பட்டியல போட்டு அதுல சபரிமாலாவும் இருக்கிறார்கள், மனுவுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை எல்லாம் இணைத்து இப்படி போட்டிருக்காங்க, இது உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு முன்னால் பேசிய தங்கை எனக்கு அறிவுறுத்தி சென்றாள். இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் என்று முத்துலட்சுமி அம்மையார் மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை முன்னெடுத்த போது தேவதாசிகள் எல்லாம் ஒன்று கூடி இது எங்களுடைய உரிமை, தேவதாசியாக இருப்பது என்னுடைய உரிமை, நீங்கள் எப்படி அதை மாற்றுவதற்கு சட்டம் இயற்றுகிறீர்கள் என்று எந்த கூட்டம் இன்றைக்கு சபரிமாலாவை விபச்சாரி என்று எல்லா வாட்ஸ்அப் குழுக்களிலும் பரப்பிக் கொண்டிருக்கிறதோ,
அதற்கான ஆணிவேர் கூட்டம் தேவதாசிகளை எல்லாம் ஒன்றிணைத்து முத்துலட்சுமி அம்மையாருக்கு எதிராக களம் நிறுத்தியது. அதையும் தாண்டித்தான் தேவதாசிகள் ஒழிப்பு சட்டம் உருவானது. அந்த களத்தில் நிற்கிறோம் நாங்கள். உங்களுடைய எந்த பரப்புரைக்கும் எந்த அச்சமும் கிடையாது. பாஜகவின் முகமாக எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அது வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்னு யாருடைய குரல் வெளியே வந்தது? ஒரு நடிகையின் குரல், குஷ்புங்கிற ஒரு நடிகையின் குரல். என்ன மிஸ்டர் திருமாவளவன், எவ்வளவு திமிராக யாருடைய குரல் வெளியே வந்தது? ஒரு நடிகையின் குரல், காயத்ரி ரகுராம் அப்படிங்கிற ஒரு நடிகையின் குரல். ஏன் அங்க பாஜகவில் திருமாவளவன் அவர்களை எதிர்த்து கருத்தியல் ரீதியாக உங்கள் சித்தாந்தங்களை முன்வைக்க ஆண்மையுள்ள வீரர்கள்லாம் இல்லையா? இல்லையா? ரெண்டு நடிகைகளை கூட்டிட்டு வந்து எவ்வளவு மோசமாக, எவ்வளவு கீழ்த்தரமாக, எவ்வளவு கேவலமாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு விமர்சனங்கள். என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது? பெண்களுக்கு எதிராக பேசிட்டாரு. அடுத்த ரெண்டு நாள்ல இந்து பெண்களுக்கு எதிராக பேசிட்டாரு. எங்கே இருந்து ஒவ்வொன்னுக்குள்ளையும் சாதியையும் மதத்தையும் பிடிச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்னிடம் கேட்ட போது அந்த பெரிய எதிர்ப்பு வந்து திருமாவளவன் ஐயா மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்னு குஷ்பு அவர்கள் பேட்டி கொடுத்த அடுத்த நாள் நான் செய்தி வெளியிட்டேன். உங்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது, மதம் பிடித்த யானைகள் சுதந்திர உணர்வு கொண்ட விடுதலை சிறுத்தைகளோடு ஒருபோதும் களமாட முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படின்னு அடுத்த நாள் செய்தியை பதிவிட்டேன். நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? தொடர்ந்து பெண்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பல இடங்களுக்கு செல்லும் போது தொடர்ந்து பேட்டிகளில் கேட்கிறாங்க, இந்த மனுவுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் உங்கள் கருத்து என்ன, நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? திரைத்துறையில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இனி ஃபீல்டு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒவ்வொரு திரைப்படத்திலும் தன்னுடைய உடலையே மையப்பொருளாக வைத்து செயல்பட்ட நடிகைகள் எல்லாம் இன்றைக்கு பெண்களுக்கு நாங்க ஒண்ணுன்னா விடமாட்டோம் சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, தொடர்ந்து அது செய்தி ஆகுதே, பிளாஷ் நியூஸ் ஆகுதே. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி ஒரு நடிகை போறது பிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். தமிழ்நாட்டின் அவமானமாக பாக்குறேன் இதை, நானு தமிழ்நாட்டின் அவமானமாக பாக்குறேன். பிளாஷ் நியூஸ் இதுதான். என்ன என்ன சொல்ல வர்றீங்க? இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வர்றீங்க? பெண் குழந்தைகளுக்காக தொடர்ந்து களத்தில் இன்று போராடி கொண்டிருக்கிறீர்கள். பெண் விடுதலை கட்சி என்று ஒன்றை தொடங்கி இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் பெண்களாகவே இருக்க வேண்டும். இது தமிழ் தேசியமா திராவிட தேசியமா என்பதையெல்லாம் தாண்டி ஒரு தாய் தேசியம் கட்டமைக்க வேண்டும் என்று தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லாத்தையும் வெளியில நின்னு பார்த்துட்டு இருக்கோம். திருமாவளவனுக்கு எதிராக இவர்கள் வைக்கிற இந்த பிரச்சனைகளை, மனு என்ற பெயரில் இவர்கள் எழுப்புகிற இந்த கேவலங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்ட போது என்னுடைய காலில் இருப்பதைத்தான் கலட்டி காண்பித்தேன். இது ஒன்றுதான் பதிலே தவிர இவர்களுக்கு வேற பதில் எல்லாம் உட்கார்ந்து இவர்களுக்கு பேட்டி கொடுத்து பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மனுவும் இப்போது எங்க இருக்கு, எங்க நடைமுறையில இருக்கு? எல்லாரும் பேசுறாங்க. தமிழ்நாட்டினுடைய அவமானமே 40 ஆண்டுகளாக ஒருவர் அரசியல் களத்தில் இருந்து ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்காகவும் போராடி களத்தில் நின்று சிறை சென்று எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருப்பவங்களெல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் பிளாஷ் நியூஸா வராது, எந்த சாட்டலைட் சேனலும் காட்டாது, அதை போராட்ட செய்தியாக ஒரு ஒன்லைன்ல கூட போடாது. ஆனால் ஒரு நடிகர் கட்சி தொடங்கிட்டாருன்னா அது பிளாஷ் நியூஸ். ஒரு நடிகர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறாருன்னா அது பிரேக்கிங் நியூஸ். நடிகைகளையும் நடிகர்களையும் மட்டுமே சுற்றி கொண்டிருக்கிற இந்த ஊடகங்கள் ஒரு நாள் அழிந்து போகும், ஒரு நாள் அழிந்து போகும். புரட்சியையும் எழுச்சியையும் சின்ன சின்ன சேனல்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்ஸ் சொல்லி சின்ன சின்ன சேனல் சமூக வலைதளம்ங்கிற பேர்ல இந்த எழுச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கொண்டிருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைய இளைஞர்கள் தொடர்ந்து இருக்கிற தொடங்கி இருக்கிற அந்த சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் தான் நாளைய தமிழகத்தின் வரலாற்றை நிர்மாணிக்க போகிறது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காசை வாங்கிக்கிட்டு எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு நடிகர்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஊடகம், இதற்கு பேரு ஒரு பத்திரிகை தர்மம். கேவலம், எல்லாரும் சொல்றாங்க
அடுத்து வைக்கிற நடுநிலையாளர்கள் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்களை போன்ற பல பேர் எடுத்து வைக்கிறது என்ன? மனு இன்னைக்கு எங்க இருக்கு? அது எப்பயோ எழுதுனாங்க, எப்பயோ கடந்து போச்சு. இன்னைக்கு நம்மளாம் ஜனநாயகத்துக்கு வந்துட்டோம், மக்களாட்சிக்கு வந்துட்டோம், அப்படி எல்லாம் எதுவுமே இல்லையே. அப்படி பேசுகிறவர்கள்லாம் வரிசை கட்டி வாங்க, வரிசை கட்டி நில்லுங்கள். நான் அழைத்து செல்லுகிறேன். சிங்கம்புணரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு காரைக்குடி பக்கத்துல. அந்த பெல்ட்டை சுத்தி இருக்க 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக நான் சென்றிருக்கிறேன். கடந்த ஆண்டு நேரடியான ஆய்வுக்கு போனேன். எதற்காக தெரியுமா? நீங்க மனுவெல்லாம் கடந்துட்டமே, மனு இப்ப எங்கேயுமே புழக்கத்தில் இல்லையேன்னு பேசுறவங்க எல்லாம் வருஷ கட்டி வாங்க. அத்தனைக்கும் ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. அந்த 50 கிராமங்களிலும் பெண்கள், பெண் பிள்ளைகளுக்கு மாதவிடாய் வந்துருச்சுன்னா 5 நாட்களுக்கு வீட்டுக்குள்ள அனுமதி கிடையாது, நிலவாசப்படிக்குள்ள போகவே கூடாது. ஊர்ல ஏதாவது திருவிழா அது இதுன்னு ஏதாவது வந்துருச்சுன்னா நிலவாசப்படிக்கு முன்னாடியும் உட்கார முடியாது. ஊருக்கு ஒதுக்கு புறமாக ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தடியிலதான் அவங்க இருக்கணும். புயல் வந்தாலும் அப்படித்தான், மழை வந்தாலும் அப்படித்தான், வேற ஏதாவது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள அனுமதி கிடையாது. 5 நாள் அவங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இன்னைக்கும் இப்படி இருக்கு. நம்ப முடியுதா உங்களால? மனு பெண்களை பற்றி என்ன பேசியிருக்கு அப்படின்னு வெளியிட்ட இந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க. மிக தெளிவாக இருக்கிறது. மாதவிடாய் காலத்தில் பெண்களை ஒதுக்கி வைக்கணும், உங்களோட பேசக்கூடாது. 1000 கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்றேன். இந்தியா முழுவதும் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை கிராமங்கள்? உங்களால நம்ப முடியலன்னா கூட வாங்க, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். இல்ல கிராமங்களின் பட்டியல் பெயர்களை வெளியிடுறேன். இந்த அரங்கத்திற்கு பெண்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கி இருக்கிற இந்த களத்திற்கு ஒரு 3 பெண்கள் வந்திருக்கிறாங்க, ஊடகவியலாளர்களையும் சேர்த்து. அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அரங்கம் முழுதும் பெண்களால நிறைஞ்சிருந்திருக்க வேண்டாமா? ஒவ்வொரு கூட்டத்திலும் இதை போன்ற கூட்டங்கள்ல பெண்கள் கூட்டம் நிறைஞ்சிருக்க வேண்டாமா? அதனால எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? இந்த ஆதங்கம் எல்லாம் உள்ளே இருக்கும் போது மதுரையில ஒரு பெண் சிறுத்தை ஒரு பிஜேபியோட ஒருத்தனோட பின்னாடியே ஓடி போய் அடிச்சு சட்டைய கிழிச்சு அந்த காணொளியை பார்த்த போது கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. நடக்கும், நடக்கட்டும். இது ஊர் ஊருக்கும் பெண்களின் கையாலேயே நடக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். பெண்களின் கையாலேயே நடக்கணும். அதை பார்த்த போது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. மனு இல்ல, இன்னைக்கு புழக்கத்தில் இல்ல அப்படிங்கிற உங்களுக்கு எடுத்து வைக்கிற பதில், இன்னமும் இந்தியாவில் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5 நாட்கள் மாதவிடாய் சமயத்தில் வீட்டிற்குள் பெண்களுக்கு அனுமதி கிடையாது. 5 நாள் அனுமதி கிடையாது. நாய்க்கு சோறு போடுற மாதிரி வெளியில ஒரு தட்டு, ஒரு தண்ணீர் குடுவை, அதை யாரும் தொடமாட்டாங்க. நம்ப முடியுதா? இன்னமும் அப்படி இருக்கா? இவர்களுக்கு தெரியுமா? நீங்க ஸ்டூடியோ செக்டர் தவிர எங்க போய் பாத்தீங்க? தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வியலை எங்க போய் பாத்தீங்க? மனு இன்னைக்கு புழக்கத்தில் இல்லைன்னு சேனலுக்கு முன்னாடி பேசிக்கொண்டு ஒரு பிரபலமான ஒருத்தர் பேசும்போது மக்கள் எல்லாருடைய கவனத்துக்கும் போகுது. அப்ப நான் தெரு தெருவாக இறங்கி பிரச்சாரம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். இவர்கள் வேல் யாத்திரையை தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் இருந்து ஃபீமேல் யாத்திரை என்று ஒன்று தொடங்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். தெரு தெருவாக சென்று இந்த 1000 கிராமங்களின் தலையெழுத்தை எடுத்து வைத்து ஒரு பெரிய சட்டம் ஒன்று ஏற்றணும். மாதவிடாய்ங்கிற பேர்ல பெண்களை வீட்டுக்குள் சேர்க்காமல் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒரு சட்டம் வரணும். ஒரு பெரிய கைதட்டல் எழுப்புவோம். இப்படி ஒரு புரட்சி சட்டம் வர வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமாக இன்னைக்கு இருக்கு. கொண்டு வரணும். அதை நோக்கிய போராட்ட களமாகத்தான் இந்த களங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல வேல் யாத்திரையின் இவர்கள் செய்கிற கூத்துக்கள் என்ன மாதிரியான, என்ன மாதிரியான அறிவாற்றல் மிக்க மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு பார்க்கும்போது அத்தனை வேதனையாக இருக்கு, அத்தனை வேதனையாக இருக்கு. யார் வந்து யார மன்னிப்பு கேட்க சொல்றது? தமிழ் சரியா பேச தெரியல, தமிழ் உச்சரிக்க தெரியல. நேத்துக்கு வரைக்கும் ஸ்டூடியோ செட்ல இருந்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அவங்களுடைய ஆயுள் முழுக்க நடிச்சிட்டு உடலை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கிற, தொழிலாக நினைக்கிற ஒரு கூட்டம் வந்து ஒரு மாபெரும் காலத்தால் தவிர்க்க முடியாத புரட்சியாளரை மன்னிப்பு கேட்க சொல்லுகிறதுன்னா அதை இந்த கூட்டம் இத்தனை தூரம் அமைதியாக எதிர்கொண்டிருக்குன்னா இது மிகப்பெரிய வரலாற்றின் அடிப்படையில் ஒரு சுதந்திர போராட்டமாக இது பதிவு செய்யப்படும். மனு ஸ்மிருதிக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் அமைதி காத்து இத்தனை தூரம் இந்த புரட்சி எடுத்துட்டு போனாங்கிறது ஒரு என்ன சொல்றது, தனி அகிம்சையான போராட்டத்தை நம்மளால இதுக்கு மேல முன்னெடுக்க முடியாதுன்னா நாம் அம்பேத்கரை படித்திருக்கிறோம், அவர்கள் வேறு எதையோ படித்திருக்கிறார்கள். அதுதான் அதற்கு இடையில இருக்க வித்தியாசமாக நம்ம பாக்குறோம்.
நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பெரிய உரை கொண்டு வரணும்லாம் நான் நினைக்கல. இந்த செய்தி 1000 கிராமங்களில் பெண்களின் தலையெழுத்து இப்படி இருக்குன்னா அது மனுநீதியிலிருந்து மனுவில் இருந்து விதைக்கப்பட்டிருக்கிறது. அதையே நீதியாகவும் தர்மமாகவும் சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து நம்மை நோக்கி பேசி கொண்டிருக்கு அப்படின்னா, அதுல இடையில சரஸ்வதின்னு சொல்லி ஏதோ ஒரு பெண்மணியினுடைய காணொளி காட்சிகள், அக்கா சுந்தரவள்ளி அவர்களை பற்றி எல்லாம் அவ்வளவு தரக்குறைவாக பேசிய சில காணொளிகள்லாம் பார்த்தேன். இந்த எலிக்குட்டிகள் எல்லாம் இவ்வளவு நாட்கள் எங்கிருந்தாங்கன்னே தெரியல. இவர்களை கொண்டு போய் பேச விட்டு கத்த விட்டு பெண் என்று நான் சொல்றேன், நான் சென்னையில தான் வந்து நிக்கிறேன், தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இவற்றையெல்லாம் நகைச்சுவையாக பாக்குறதா, என்ன மாதிரியான மனநிலையில் இவர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 நாட்களாக இந்த கூட்டம் செய்து கொண்டிருக்கிற எல்லா வேலைகளையும் பேச்சுக்களையும் ஆர்ப்பாட்டம்ங்கிற பேர்ல இவர்கள் நடத்துகிற கூத்துக்களையும் எல்லாத்தையும் பார்க்கும் போது இவர்கள் எல்லாம் அரை மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். முழு மென்டலா கூட இல்லை, பாதி நிலையில இருக்காங்க. அது ரொம்ப பெரிய டேஞ்சர். பாதி பாதி மென்டல் அரை மென்டல் சொல்றது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த மனநிலையில் தான் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. அவர்கள் ராமனை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், ராமனை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அதனால் அவர்கள் கோவில் கட்டுகிறார்கள், கட்டட்டும். நாம் அம்பேத்கரை படித்துக் கொண்டிருக்கிறோம், அதனால் நாம் இனி நூலகங்களை அதிக அளவில் கட்டுவோம், நூலகங்களை பயன்படுத்த சொல்லுவோம், அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்ப்போம். இதையெல்லாம் செய்யாம இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் தொடர் பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் ஒழிய இவர்களுடைய கொட்டத்தை நம்மால் அடக்க முடியாது. இன்னைக்கு வரும்போது அந்த காணொளியை பாக்குறோம், ஒரு ஆரஞ்சு கலர் கோட்டை போட்டுக்கிட்டு, தலையில எந்த முடியும் இல்ல, அவர் யாருன்னே தெரியல, பேர் வந்து கீழே ஏதோ முருகையன் ஏதோ ஒன்னு போட்டிருக்கு. எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு, போட்டு தள்ளாம விடமாட்டோம் அப்படின்ற பேச்சுக்கள். இவர்களுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றணும்னு முடிவெடுத்தா இவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நீலமும் சிவப்பும் சேர்ந்து இவர்களுக்கு எதிர்வினை ஆற்றணும்னு நினைச்சாலே இவர்கள் என்ன ஆவார்கள்னு தெரியாம மைக்கு கிடைச்சிருச்சு, முன்னாடி 12 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் பார்க்கும் போது மறுபடியும் அந்த அரை மனநோயாளிகள் அப்படிங்கிறது தான் நம்ம மறுபடியும் யோசிக்க வேண்டியிருக்கு. மிகப்பெரிய பரப்புரையை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்றைக்கு பெண் சிறுத்தைகள் மூலமாக ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சின்ன ஆறுதல். ஆனால் தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 10 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய பரப்புரையை, திட்டமிட்ட பரப்புரையை, இவர்களுக்கு எதிரான தொடர் பிரச்சாரத்தை, தீட்டு என்பதற்கு எதிரான மிகப்பெரிய வேலையை நாம் செய்தாக வேண்டி இருக்கிறது. அதற்காக நிறைய படிப்போம், ஒன்றிணைவோம், இதை போன்ற தொடர் கருத்தரங்குகளை நடத்துவோம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் போது தேர்தல் களமே எனக்கு தேவையில்லை, எனக்கு சமூக நீதி தான் முக்கியம், தேவைப்பட்ட எம்பி பதவியை தூக்கி அரைச்சிட்டு வருவேன். யார் சொல்லுவா, யார் பேசுவா? அதுல இருக்க உண்மை உரைக்கும் போது கொஞ்சம் நம்பிக்கை வருகிறது. அடுத்து நம்முடைய சமூகத்தை, அடுத்து நம் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை, அடுத்து இந்த பெண்களின் விடுதலைக்கான ஓட்டத்தை இன்னும் வேகமாக எடுத்து செல்ல முடியும் என்ற கொஞ்சம் நம்பிக்கை கூடுதலாக வருது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை, ஒரு புரட்சியாளரை, சமூக சீர்திருத்தவாதியை இவர்கள் களங்கப்படுத்த நினைத்தால் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் பெண்கள் ஒன்றிணைந்து அந்த களங்கம் அப்படியே அவர்களை நோக்கி திரும்பும்படியாக காலம் செய்யட்டும். பெண்மை வெல்லட்டும், புரட்சி ஓங்கட்டும். நன்றி.